விற்பனை விற்பனை என்பதுதான் மோடி அரசின் முழக்கமாக இருக்கிறது. சாலைகள், ரயில்வே, மின் கட்டிடங்கள், துறைமுகங்கள், எரிவாயு குழாய்கள் மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தற்போது மோடி அரசின் வியாபார விற்பனைக்கு வந்துள்ளது. தற்போது அரசிடம் எஞ்சியிருப்பது வெறும் போலி வாக்குறுதிகள் மட்டுமே. கடந்த ஆகஸ்ட் 23 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 6 லட்சம் கோடி மதிப்புள்ள மெகா விற்பனையை அறிவித்துள்ளார். இந்த பம்பர் விற்பனையில் மோடி அரசு உள்ளடக்கிய சொத்துக்கள் ஏராளம். அதில் 26,700 கிலோமீட்டர் சாலைகள், 150 ரயில்கள், 400 ரயில் நிலையங்கள், 21 விமான நிலையங்கள், 160 நிலக்கரி சுரங்க திட்டங்கள், 31 துறைமுக திட்டங்கள், 42,300 சர்க்யூட் கிலோமீட்டர் மின் பரிமாற்ற கோடுகள், 5,000 மெகாவாட்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் சூரிய மற்றும் காற்றாலை சக்தி, 286,000 கிலோமீட்டர் பாரத் நெட் ஃபைபர்ஸ், 8,000 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய்கள். மோடி அரசின் இந்த கோலாகல மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தில் நாம் கேட்க நினைக்கும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்தியாவின் பொது சொத்துக்களை விற்க அரசாங்கம் ஏன் இவ்வளவு ஆர்வமாக உள்ளது? பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சுகாதார பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு போன்ற பலவற்றில் தோல்வியடைந்த மோடி அரசு கடந்த 70 ஆண்டுகளாய் இந்திய குடிமக்கள் இணைந்து ரத்தம் சொட்ட கடினமான உழைப்பினால் உருவாக்கிய விலைமதிப்பற்ற தேசத்தின் பொது சொத்துக்களை தனது கார்ப்பரேட் நண்பர்களுக்கு பயனளிக்கும் வகையில் விற்பனைக்கு அறிவித்துள்ளார். முதலில் மேக் இன் இந்தியா என்று துவங்கிய மோடி அரசு மேட் இன் இந்தியா என்றது. தற்போது சேலான் இந்தியா என ஏலம் போடுகிறது. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களையும் அதன் சொத்துக்களையும் குத்தகை, அடமானம், விற்பனை என தனது கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு கூறு கட்டி கூவி விற்கிறது. இது இந்தியாவிற்கு செய்யும் மிகப்பெரிய தேச துரோகம். அன்று வெள்ளையருக்கு எதிராக போராடி சுதந்திரம் பெற்றோம், இனி இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு சுதந்திர போருக்கு தயாராவோம்.